நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பொதுவா நாம தினசரி காலையிலே எழுந்தவுடனேயே தங்கம் விலை நிலவரம் பெட்ரோல் விலை நிலவரம் இது கூடவே அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட நிலவரத்தையும் பார்க்கறது உண்டு இப்போ அமெரிக்க டாலர் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு பணம் மாதிரி தெரியும் தினசரி அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறையாவது நம்ம டாலரை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் கடந்த சில நாட்களாக டாலர் மாதிரியே ரஷ்ய ரூபிலை பற்றியும் நம்ம நிறைய கேள்விப்பட்டுகிட்டே வரோம் இப்போ ரஷ்ய ரூபில் அப்படிங்கிறது டாலருக்கு மாற்றாக ஒரு சர்வதேச நாணயமாக உருவாகுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு ஏன்னா ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னா ரஷ்யாவினுடைய நட்பு அல்லாத நாடுகள் அதாவது நட்பு பட்டியல் இல்லாத நாடுகள் எல்லாமே இனிமேல் ரஷ்யா கிட்டக்கு வந்து கச்சா எண்ணெயையோ அல்லது பெட்ரோலிய எரிவாயுவையோ வாங்கணும் அப்படின்னா அதற்கான பணத்தை அவங்க டாலர்ல கொடுத்தா ரஷ்யா வாங்கிக்காது அவங்க ரஷ்யாவோட ரூபில்ல கொடுத்து தான் இனிமேல் அந்த கனிம பொருட்களை வாங்க முடியும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு அதனால் மற்ற நாடுகள்லாம் வந்து ரூபிலுக்கு எங்கே போகும் பொதுவாக வந்து எண்ணெய் வர்த்தகம் அப்படின்னாலே டாலர் தானே இருக்கும் இவங்க வந்து டாலருக்கு முதல்ல ரஷ்ய ரூபில எதுக்கு வந்து கொடுக்க சொல்கிறாங்க இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் வரலாறு என்னங்கிற கேள்வியும் உங்கள் மனசில் எழுந்திருக்கும் இதெல்லாம் போக அடிப்படையாக பொருளாதாரம் தெரிஞ்சவங்களுக்கே கூட ஒரு கேள்வி இருக்கும் இப்போ அமெரிக்க டாலருங்கிறது அமெரிக்க நாட்டோட ஒரு நாணயம் அதை எதுக்கு உலகத்தில் வந்து பல்வேறு நாடுகளும் பயன்படுத்துகிறாங்க சர்வதேச வர்த்தகம் அப்படின்னா அது ஏன் வந்து அமெரிக்க டாலரில் நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இப்போ டாலரோட இடத்துக்கு ரூஃபில் வந்துடுமோ அப்படின்னு யோசிக்கிறப்போ முதல்ல டாலரை பற்றியும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அடுத்து ரூஃபில பற்றியும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அதற்கு பிறகு தான் இந்த பிரச்சனையினுடைய முழு பிம்பங்கிறது நமக்கு தெரிய வரும் அதனால் அமெரிக்க டாலர் வந்து எப்படி வந்து ஒரு சர்வதேச பணம்ங்கிற இடத்துக்கு போச்சு முதல்ல சர்வதேச பணம்னா என்னங்கிறத இந்த அத்தியாயத்தில் பார்ப்போம் அதற்கு பிறகு வரக்கூடிய அத்தியாயங்களில் எப்படி டாலர் தன்னை வந்து முதலாவது இடத்துல நிலைநிறுத்துச்சு எப்படி ரஷ்ய ரூபில் அதுக்கு போட்டியாக வந்திருக்கு ரஷ்யாவுடைய ரூபில் நாணயத்தோட வரலாறு அதனுடைய பின்னணி என்னங்கிறத பற்றியெல்லாம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க இந்த முதலாவது அத்தியாயத்துக்குள்ளே போகலாம் சர்வதேச பணம் அப்படின்னா என்னங்கறத புரிஞ்சுக்கணும்னா முதல்ல பணம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்து பண்டமாற்று தான் வணிகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது ஒரு நபர் வந்து அரிசியை கொடுத்தாருனா அதுக்கு பதிலான ஒரு நபர் வந்து நெல்லை கொடுப்பாரு அல்லது ஒரு பசுமாட்டை கொடுத்து கூட வர்த்தகம் பண்ணிக்கிட்டாங்க இதுதான் பண்ட மாற்று முறை அப்படிங்கிறது அதற்கு பிறகு பண்ட மாற்று முறையில என்ன சிக்கல்னா எல்லா பொருளுமே எல்லாருக்கும் தேவைப்படாது இப்போ வந்து எனக்கு வந்து அரிசி இருக்கு எனக்கு வந்து உப்பு தேவை இல்லை தான் தேவை ஆனா இன்னொரு நபர்கிட்ட பார்க்க போனா உப்பு தான் இருக்கு ஆனா அவருக்கு அரிசி தேவைங்கிறப்ப எங்களால பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட முடியாது அதனால சரக்கு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது அதாவது அனைத்து நபர்களுக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு பொருளை வச்சுக்கிறது அந்த பொருளை கொடுத்து ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க பொருளை வாங்கிக்கிறது இதுக்கு சரக்கு பணம் அப்படின்னு பேர் இதுக்கு பின்னாடி தான் தங்கம் அப்படிங்கிற உலோகத்தாலான நகைகளையோ அல்லது தங்க கட்டிகளையோ கொடுத்து பரிவர்த்தனை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு புது முறை வந்தது இந்த முறையில் என்ன சிக்கல் அப்படின்னா ஒரு நபர் நம்ம கிட்டே தங்கம் கொடுக்குறாருனா அந்த தங்கத்தோட இடம் சரியாக இருக்கா அதோட தரம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து மேற்பார்வை பண்ணணும் அதனால் எல்லோரும் கையில் தராசை வச்சுட்டு தெரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம ரொம்ப பழமையான நாகரிகங்களை பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து தராசுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சிந்து சமொழியில் கூட தராசுகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் இந்த முறையில் பண பரிவர்த்தனை பண்ணுறதுங்கிறது ரொம்ப கடினமாக இருந்ததுனால கிமு ஏழாவது நூற்றாண்டில் லைடியாங்கிற நாட்டில் ஒரு புதிய முறையை கண்டுபிடிச்சாங்க என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அளவிலான தங்கத்தை வந்து ஒரு வில்லையாக அதாவது சதுரமாகவோ வட்டமாகவோ வந்து உருக்கி ஊற்றி அதோட எடை இவ்வளவு தான் இதை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு அரசாங்கமே அது மேலே முத்திரை குத்தும் இப்படியாக அரசாங்கத்தால் சரிபார்க்கப்பட்ட வில்லைகள் இருக்கு இல்லைங்களா அதுதான் முதன் முதலாக நாணயங்களாக உருவாச்சு உலக வரலாறுல முதலாவது நாணயங்கிறது இந்த லைடியா நாட்டில் உருவாக்கப்பட்ட நாணயம்தான் இதற்கு பிறகு பல்வேறு நாடுகள்லையும் வந்து அவங்களுக்கு தேவையான நாணயங்களை உருவாக்குனாங்க ஆனா அனைத்து நாடுகளுக்கும் அல்லது அனைத்து பகுதிகளுக்கும் பொதுவான நாணயம்னு ஒன்று உருவாகவே இல்லை யாரும் அப்படி ஒரு நாணயத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்படலை மிக குறிப்பாக அந்த கிரேக்க நாகரிகத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு சின்ன சின்ன நகர அரசுகளும் அவங்களுக்கான நாணயங்களை அச்சிட்டு வெளியிட்டுட்டே இருந்தாங்க இதுல ஏதென்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க வந்து வெளியிட்ட நாணயத்துக்கு மினர்வாவின் ஆந்தைகள் வோல்ஸ் ஆஃப் மினர்வா அப்படின்னு பேர் என்ன காரணம்னு பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு கோவில் இருந்தது மினர்வா அப்படிங்கிற பெண் தெய்வத்துக்கான கோவில் அந்த கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆந்தைகள் வந்து குடியேறிட்டு அதனால மினர்வாவிற்கு ரொம்ப விருப்பமான பறவை ஆந்தை அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க அந்த பேரரசு அவங்க நாணயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து அந்த ஆந்தையோட உருவத்தையும் பொறிக்க ஆரம்பிச்சாங்க அதனால் அந்த நாணயத்துக்கு வந்து மினர்வாவின் ஆந்தைகள் அப்படிங்கிற அந்த பெயரே வந்தது ஒரு காலகட்டத்தில் ஏதன் சேர்ந்த இந்த மினர்வாவின் ஆந்தைகள் நாணயத்தை பக்கத்துல இருக்கக்கூடிய பிற பகுதியை சேர்ந்தவங்களும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்படி பயன்படுத்துகிறப்ப என்ன ஆச்சுன்னா இந்த மினர்வாவின் ஆந்தைகள் நாணயத்தை பாக்குறப்போ அந்த நாணயத்தில் இருந்த தங்கம் அல்லது வெள்ளியோட தரம்ங்கிறது கொஞ்சம் குறைவான தரம் தான் ஆனா பிற பகுதிகளில் இருந்த நாணயத்தில் இருந்த தங்கம் வெள்ளியோட தரம்ங்கிறது ரொம்ப அதிகமா இருந்தது அதனால இப்போ ஒரே எடைதான் இப்ப மினர்வாவி நாதிகள் வந்து ஒரு மூன்று கிராம்னு வச்சுக்கோங்களேன் மூன்று கிராமுக்கு தர குறைவான தங்கம் ஆனா அவங்க கிட்டக்கு இருக்கிறது தரம் அதிகமான தங்கம் அப்ப இந்த பரிவர்த்தனை வர்றப்ப என்ன ஆகும்னா தரம் குறைவான தங்கத்தை வாங்கிக்கிட்டு அதே எடை உள்ள தரமான தங்கத்தை அவங்க தர ஆரம்பிச்சாங்க இதன் மூலமாக ஏதென்ஸ் நகரத்துக்கு ஓரளவுக்கு லாபம் வர ஆரம்பிச்சது உடனே ஏதென்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய நட்பில் இருக்கக்கூடிய அல்லது அவங்களோட ஆளுகைக்கு கீழ்பட்ட அல்லது அவங்க கூட வர்த்தகம் பண்ணுறக்கூடிய பகுதிகளெல்லாம் நீங்கள் இனிமே மினர்வாவி நாதைகள் நாணயத்தை பயன்படுத்துங்க அதான் ரொம்ப நல்ல நாணயம் ஏதன்ஸு தான் மிகச்சிறந்த அரசு ஏதன்ஸு தான் கிரேக்கத்துக்கே வழிகாட்டி அப்படின்லாம் வாயாலேயே உடை சுட்டு அவங்களெல்லாம் நம்ப வச்சு இந்த நாணயத்தின் மூலமாகவே நிறைய பணத்தை சம்பாதிச்சாங்க இதை கேள்விப்படுறப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம் என்னங்க தங்கம் வந்து நல்ல தங்கமாக கெட்ட தங்கமானு கூட அவங்க பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா உலோகத்தை எடுக்கிறப்ப வந்து தங்கமும் வெள்ளியும் வந்து கலந்து தான் வரும் இப்படியாக இயற்கையாக தங்கமும் வெள்ளியும் கலந்து வர்ற உலோக கலவைக்கு எலக்ட்ரம் அப்படின்னு பேர் இப்படி வந்ததுன்னா அந்த எலக்ட்ரம் கலவை அப்படியே நாணயத்துல பயன்படுத்திப்பாங்க அது வந்து தங்கமாக தான் மக்கள் கருதிட்டு இருந்தாங்க அதே சமயம் மனிதர்கள் வந்து தங்கத்து கூட வெள்ளியை கலந்து ஒரு தங்க வெள்ளி கலையை உருவாக்குறப்போ அதுக்கு ஆசம் அப்படின்னு பேரு இதை வந்து நம்ம வந்து ஒரு இயல்பான தங்கமாக கருத முடியாது இது வந்து மக்களோட மனசாட்சிக்கு உட்பட்ட ஒரு வரையறையாக தான் இருந்தது ஏதன்ஸை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த எலக்ட்ரம் நாணயங்களை வந்து கொடுக்குறதா சொல்லிட்டு ஆசம் நாணயங்களை கொடுத்தாங்க இப்படியாக உலோக மதிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு வரையறையை தப்பா பயன்படுத்தி ஏதன்ஸ் வந்து நிறைய பணம் சேர்க்க ஆரம்பிச்சுது அப்ப தரமான நாணயங்கள் இருக்கிறப்போ அதற்கு பதிலாக தரக்குறைவான நாணயங்களை வெளியிட்டோம் அப்படின்னா வெளியிட்டவர்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு வந்து ரொம்ப முற்காலத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டது ஆனா இந்த கண்டுபிடிப்பை ஏஜென்சிக்கு பிறகு பல்வேறு நாடுகளும் பெரிய அளவுல பயன்படுத்தலை இதை பயன்படுத்துறது வந்து ஒரு மோசடியான வேலை மக்கள் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் பயந்து அவங்க அதை செய்யாம இருந்தாங்க ஆனா கிபி பதிமூன்றாவது நூற்றாண்டுல பிரான்ஸ் நாட்டினுடைய அரசராக வந்து ஒன்பதாம் லூயி அப்படிங்கிற ஒரு அரசர் இருந்தாரு இந்த அரசர் என்ன பண்ணார்னா அதுக்கு முன்னாடி பிரான்ஸ்ல இருந்த தரமான தங்க வெள்ளி நாணயங்களுக்கு பதிலாக இவர் வந்து தரக்குறையா வெளியிட்ட நாணயங்களை தான் மக்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு அறிவிச்சாரு மக்களும் வேற வழி இல்லாம அந்த நாணயங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இதன் மூலமாக பிரான்ஸ் அரசுக்கு வந்து நிறைய பணம் கிடைச்சது இதை கேள்விப்படுறப்போ என்னப்பா அவ்வளோ அயோக்கியத்தனமா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம செயின் லூயிஸ் அதாவது புனித லூயிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அது இந்த ஒன்பதாம் லூயி அரசரை தான் அப்ப நாணயத்தோட உலோகத்துல ஏதாவது ஒரு மோசடி வேலை செஞ்சா கூட அந்த மக்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு வரக்கூடிய லாபத்தை வந்து மக்களால் புரிஞ்சிக்க முடியாதுங்கிற ஒரு செய்தியை பதிமூன்றாம் நூற்றாண்டில் பிரான்ஸ் உலகத்துக்கு சொன்னது ஒரு அரசாங்கம் அதனுடைய நாணயத்தில் இருக்கிற தங்கத்தையோ அல்லது வெள்ளியையோ தரத்தை குறைச்சி அதன் மூலமாக வந்து வரக்கூடிய லாபம் அல்லது ஏற்கனவே இன்னொரு நாட்டில் ரொம்ப தரமான நாணயம் இருக்கு அந்த நாணயத்துக்கு பதிலாக என்னோட தரக்குறைவான நாணயத்தை தான் நீ பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக பெறக்கூடிய லாபத்துக்கு வந்து சீக்னரேஜ் அப்படிங்கிற பெயர் கூட இந்த காலகட்டத்தில் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது எதுக்காக இங்க வந்து மினர்வாவோட ஆந்தைகள் அப்புறம் பதிமூன்றாவது நூற்றாண்டில் பிரான்ஸ்ல நடந்த செய்தியெல்லாம் எல்லாம் சொல்றேன் அப்படின்னா நல்லா கவனிங்க ஒரு தங்க காசு இருக்கு அதில் இருக்கிற தங்கம் வந்து தரமான தங்கம் அதுக்கு பதிலாக கொஞ்சம் தர குறைவான தங்க காசு கொடுக்குறப்பயே இவ்வளவு லாபம் வருது அப்படின்னா மக்கள்கிட்ட இருந்த தங்க காசுக்கு பதிலாக காசுக்கு பதிலாக உலோக காசுக்கு பதிலாக ஒரு சாதாரண காகிதத்தை கொடுத்து நூறு தங்க காசு சேர்ந்தது தான் இந்த காகிதம் நூறு வெள்ளிக்காசு சேர்ந்தது தான் இந்த காகிதம் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு லாபம் வரும்னு யோசிச்சு பாருங்க அந்த வேலையை தான் இன்றைக்கி அமெரிக்கா உலகம் முழுக்க செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்காவினுடைய டாலர் பணத்தாள்களை பயன்படுத்துறதுனால மட்டுமே பல்வேறு நாடுகளும் நிறைய பணத்தை இழக்கிறாங்க இதன் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் நானூறு பில்லியன் டாலர் அப்படிங்கிற மிகப்பெரிய தொகை அமெரிக்காவோட கஜானாவுக்கு தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கு அமெரிக்க டாலரை பல்வேறு மக்களும் பயன்படுத்துகிறப்போ அதனால அமெரிக்காவுக்கு எப்படி லாபம் வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப எளிமையாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறோம் நம்ம இன்னொரு இந்தியர்கிட்ட வந்து ஒரு கடன் வாங்குறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு நூறுரூவா கொடுப்பா நான் உனக்கு வந்து ஒரு அஞ்சு ரூபா வட்டி கொடுத்துறேன் அப்படின்னு நூறுரூபா கடன் வாங்கிட்டு நூற்றி அஞ்சு ரூபாய் திருப்பி கொடுத்துரும் இதுதான் நம்முடைய முறையாக இருக்குது ஆனால் அதே சமயம் ஒரு இந்தியர் வந்து இன்னொரு நாட்டை சேர்ந்த நபர்கிட்டக்க ஒரு கடன் வாங்குறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த நாட்டை சேர்ந்த கிட்டக்க ஒரு கடன் கேட்குறப்போ அந்த நாட்டோட பணாம கேட்க மாட்டார் ஏட்டா இதை இங்கே எனக்கு வந்து ஒரு ஐநூறு வெள்ளி கொடுங்களேன் அப்படின்னா நம்மளால கேட்க முடியாது அப்போ நம்ம என்ன யோசிப்போம்னா நம்ம ரூபாயா கேட்டாலும் அவர் கொடுக்கறது கடினமா இருக்கணும் வெள்ளியா கேட்டாலும் அதை நம்ம பயன்படுத்த முடியாது அதனால் ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு பணமா வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சு எனக்கு டாலரா கொடுங்க அப்படின்னு கேட்போம் அந்த நபர் நமக்கு வந்து டாலரா கொடுப்பாரு அதே மாதிரி அந்த கடனை நம்ம திருப்பி கொடுக்குறப்ப டாலரா கொடுப்போம் இப்போ அமெரிக்காங்கிற ஒரு நாட்டுக்கும் இந்த பரிவர்த்தனைக்கு நடுவில் எந்த சம்பந்தமே கிடையாது ஆனா ரெண்டு வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த நபர்கள் அமெரிக்க டாலரை பயன்படுத்துவதன் மூலமாக அமெரிக்க டாலருக்கான தேவைங்கிறது இங்கே அதிகரிக்குது இப்படியாக தேவையை அதிகரிக்கதன் மூலமாகத்தான் அமெரிக்க டாலர் வந்து இன்னைக்கு ஒரு வானலாவான உயரத்தில் இருக்கு அமெரிக்க டாலருக்கு வேற எந்த அடிப்படையுமே கிடையாது இப்போ ஒவ்வொரு ஆண்டும் பார்க்குறப்போ இந்த கச்சா எண்ணெய் வர்த்தகத்துல வளைகுடா நாடுகள் கிட்ட வியாபாரம் பண்றவங்க பெரும்பாலும் வந்து அதற்கான தொகையை வந்து அமெரிக்க டாலரில் தான் செலுத்துறாங்க இதுதான் அமெரிக்க டாலர் வந்து உச்சத்தில் இருக்கிறதுக்கு மிக மிக பிரதானமான காரணம் ஒருவேளை கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் இருந்து அமெரிக்க டாலரை நம்ம வந்து நீக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்க டாலருடைய ஒட்டுமொத்த மதிப்பில் ஒரு எழுபது சதவீத மதிப்புங்கிறது ஒரு வருஷத்துக்குள்ளேயே காணாமல் போயிடும் அந்த அளவுக்கு இந்த கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை நம்பி தான் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது இருக்கு இது வரைக்கும் இந்த காணொலியை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி வரலாம் ஒரு நாடு அதோட பணத்தை வந்து ஒரு சர்வதேச பணமா மாத்திட்டாலே அதன் மூலமாக நிறைய பணம் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி இருக்கிறப்போ அமெரிக்க டாலரை ஏன் விட்டு வச்சிருக்காங்க அமெரிக்க டாலருக்கு போட்டியாக ஏன் வேற எந்த பணமுமே வர முடியல முதல்ல அமெரிக்க டாலர் எப்படி வந்து ஒரு சர்வதேச பணமாக மாறிச்சு இந்த கேள்விகளுக்கான பதிலை தான் நம்ம அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்க போகிறோம்